எல்லாருக்கும் வணக்கம்மா. நிறைய பேர் என்கிட்ட ரேஷன் புழுங்கரிசியில் புட்டு எப்படி டேஸ்டாக செய்யுதுன்னு கேட்டிருந்தாங்க. அதை தான் இன்னைக்கு பண்ண போகிறோம். இப்போ நான் சொல்கிற மாதிரியே செஞ்சீங்கன்னாமா ரேஷன் அரிசியில் நல்ல சுவையான புட்டு செய்யலாம். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். இப்போம்மா புழுங்கரிசி எடுத்துருக்கேன் பாருங்க. புழுங்கரிசி வந்து இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்து தண்ணியில் போட்டிருக்கேன் பாருங்க. இந்த கருப்பு அரிசியெல்லாம் புடச்சி பொறுக்கி எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு போட்டிருக்கேன் நான். ஒரு டம்ளர் எடுத்து தண்ணியில் போட்டிருக்கேன். ஊற வைக்கல, ஊற வைக்கக்கூடாது. கொஞ்சம் ரேஷன் அரிசி கொஞ்சம் வாடை அடிக்கும் இல்லையா, அதுக்கு வந்து கொஞ்சோண்டு உப்பு போட்டு ஒரு அரை ஸ்பூன் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் அரிசி தான், ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டு இது நல்லா ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிக்கிறோம். அரிசியை நல்லா அழுக்கு போகிறதுக்கு அந்த இதெல்லாம் நல்லா அரிசி வெள்ளையாக வர வரையும் நல்லா கழுவுறோம். தண்ணி ஊற்றி அந்த தண்ணி நிறையா ஊற்றி நல்லா அலசணும். கையில் தேய்ச்சி அப்போ அரிசி நல்லா வெள்ளையாக இருக்கும். ஒரு கழுவு கழுவிட்டேன் பாருங்கம்மா. நாலு தடவை நல்லா கழுவிட்ட அரிசியை இப்போ வடிகட்டிக்கலாம். நல்லா தண்ணி நல்லா வடிகட்டிட்டு காய வைக்கணும். கீழே வந்து ஒரு வெள்ளை துணியை விரித்து இந்த அரிசியை நல்லா அப்படியே காய போடலாம். நல்லா தண்ணி இல்லாத நல்லா வடிகட்டினா தான் சீக்கிரம் காயும். அரிசி நல்லா சுக்காக காயணும், நல்லா காயிட்டும். காலையிலே கழுவி காய வச்சிங்கன்னா சாயந்தரம் நல்லா காஞ்சிடும். கொஞ்சம் அரிசி தானே, நிறைய அரிசினா கூட நேரம் ஆகும். ரெண்டு நாளைக்கு காய வைக்கணும். இது கொஞ்சமாக நல்லா சீக்கிரம் காஞ்சிடும் பாருங்கம்மா. நான் இந்த ஒரு டம்ளர் அரிசி கழுவி காய வச்சேன் இல்லைங்களா, 10 மணிக்கு அரிசியை காய வச்சேன். 3 மணி 2 மணிக்கெலாம் நல்லா காஞ்சிருச்சு. சாப்பிட்டு பார்த்தா கடுக்குங்க பாருங்க. இப்படி கடுக்கடுக்கு நல்லா இருக்கணும், மொறுமொறுன்னு. இப்போ என்ன செய்யறோம், நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பவுடர் அரைச்சிக்கிறோம். புட்டு செய்கிறதுக்கு அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது புழுங்கரிசின்றனால உடம்புக்கு ஒன்றும் பண்ணாது, பிள்ளைங்களுக்கு உடம்புக்கு சத்து தான். இப்போம்மா இந்த அரிசியை மிக்சி சின்ன ஜாருக்கு பார்த்திங்களா அதில் போட்டு நல்லா பவுடர் அரைச்சிட்டு வந்துடுவோம். எல்லாத்தையும் போட்டு அரைக்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா பவுடர் அரைக்கணும். புட்டு அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். போதும், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம் பாருங்கள். இந்த பக்குவத்தில் அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சி வந்துட்டேன் பாருங்கள். கொஞ்சம் குறுணியாக தான் இருக்கும், ரொம்ப பவுடர் அரைக்க முடியாது அந்த அரிசியில், கொஞ்சம் குறுணியாக தான் இருக்கும். இதே மாதிரி நிறைய அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேணுங்கமோ செஞ்சு கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு. இதை வந்து நிறைய செய்யணும்னா நல்ல வெயிலில் நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சு மறுநாள் தான் நீங்கள் அரைக்கிற மாதிரி வரும். அதுவும் மிஷினில் கொடுத்து அரைக்கணும். இப்போ கொஞ்சம் ஒரு நாளில் மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கிட்டோம். இதை எப்படி என்ன பண்ணான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம அரைச்ச மாவு வந்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கிட்டோமா, மாவு பிசைகிற மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கணும். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து பிணைஞ்சிக்கலாம். அதோட பிசரணும், தண்ணி ஊற்றக்கூடாது, புட்டு மாவு மாதிரி பிசரணும். இது கூட கொஞ்சம் ஜீனியும் போட்டு பிசைஞ்சோம்னா அந்த மாவு பாருங்கள் சாஃப்ட்டாக இருக்கும். வெந்து எடுக்கும் போது சாஃப்ட்டாக இருக்கும். கொஞ்சம் தான், 1 ஸ்பூன் போதும். அப்புறம் போட்டுக்கலாம் நிறையா, அவ்வளோதான். இதை புட்டு மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது ஒரு 2 கிலோ அரைச்சி வச்சுட்டிங்கன்னு வச்சுங்க, எப்போ வேணாலும் பிள்ளைங்க செஞ்சுக்கலாம். கொழுக்கட்டை செய்யலாம், இதை கூட நைஸாக அரைச்சி கேட்டால் அரைச்சி தருவாங்க. இப்போம்மா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தெளித்து நம்ம மாவு அந்த புட்டு பதத்துக்கு கொண்டாந்துடுவோம். சர்க்கரை போட்டுக்கனால பார்த்த தண்ணி ஊற்றணும். மாவு நல்லா காஞ்ச மாவு, அதனால் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி தான் பிடிக்கும். ஆனால் அதுக்கு ஒரேடியாக ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். ரேஷன் அரிசி புழுங்கரிசியில் செஞ்சால் தான் எதுவுமே உடம்புக்கு நல்லது. பச்சைனா கூட வயிற்றுக்கிட்ட வலிக்கும் பிள்ளைங்களுக்கு, வயிறு உப்பிக்கும், உடம்பு வலிக்கும். இது நல்லது, எதுவுமே பண்ணாது பாருங்கம்மா. நல்லா பிசைஞ்சிட்டேன், தண்ணி ஜாஸ்தி பிடிக்கல. இதில் 1 கிளாஸ் எடுத்தால் 3/4 கிளாஸ் தான் பிடிச்சிருக்கு. இப்போ வந்து பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள், இப்படி இருக்கணும். அப்படியே உதுத்து விட்டோம்னா இப்படி உதிரும். இதை இப்போ வச்சு இட்லி செட்டில் வச்சாலும் சரி, ஏதோ நம்ம பாத்தில் இட்லி தட்டு வச்சோ எது வச்சாலும் நம்ம புட்டு வே வைக்கிற மாதிரி வே வச்சுக்கலாம். நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். பாருங்கம்மா நான் அந்த புட்டுக்கு கருப்பு இல்லை 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதை வறுத்து தான் போடணும். நம்ம இப்போ வறுக்கிறேன் பார்த்துக்கோங்க. படப்படன்னு வெடிக்கும், வெடிச்சோன்னு எடுத்துடலாம். எள்ளு பாருங்கள் நல்லா பொரிஞ்சிருச்சு, நம்ம எடுத்துடலாம். பாருங்கம்மா நான் இந்த வடைச்சட்டில் தான் வந்து நான் புட்டு வே வைக்க போகிறேன். அதுக்கு தந்த அதுக்கு அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றிக்குவோம், தட்டில் ஒட்டாமல் இருந்தால் சரி. பாருங்கள் இட்லி தட்டு வச்சு தான் நான் வைக்க போகிறேன். இப்போ வச்சுருக்கேன் பாருங்கள், தண்ணி அடியில் இருக்குது, தட்டில் ஒட்டலை. பாருங்கள் ஒரு வெள்ளை துணியை நினச்சி இந்த இட்லி தட்டில் வச்சுக்குவோம், போட்டுக்குவோம். விரித்து விட்டுட்டு இதில் மாவள்ளி வைக்கணும்.
மாவு வந்து இப்படி உதிரி போடணும், எல்லா பக்கம் படுற மாதிரி இப்படி கட்டி அள்ளி வைக்க விடாது, உதிரி போடணும். எல்லா மாவையும் உதிரி போட்ட மாதிரி அள்ளி வச்சிட்டோம்னா நல்லா சீக்கிரம் வெந்துடும். பாருங்கள் இப்படி வச்சாச்சா, அழகாக இருக்குது மாவு, பார்க்குறதே சூப்பராக. இப்போ வந்து இந்த நாலு பக்கம் சைடில் இருக்கிறத இப்படி எடுத்து போட்டுவோம். இந்த துணி வந்து நான் ஏற்கனவே புட்டு கட்டுற துணி தான், அதான் அதே போட்டிருக்கேன் நான். சரி, இப்போ வந்து நம்ம வடைச்சல் வச்சிடலாம். இப்போ வடைச்சல் வைக்கும்போது சுடும், அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சோண்டு கேப் பண்ணி பிடிக்கணும் இல்லையா, அதனால் கொஞ்சோண்டு நான் சென்டரில் இந்த பிடி இருக்குங்களோ அது மாதிரி இருக்கிற இடத்துல மாவு கொஞ்சம் தள்ளிட்டு பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்போ வச்சிடலாம். ஆச்சா, இப்போ துணியை போட்டு நல்லா மூடிக்கலாம், வெந்துடும். இப்படி நல்லா மூடி பாரு, இந்த மூடி கரெக்டாக இருக்கும் வடை செட்டுக்கு. இப்போ நல்லா அடுப்பை நல்லா அனல் நிறையா வச்சு எரிய விட்டோம்னு தான் சரியாக கரெக்டாக அந்த இது மாவு வேகும். சிம்மெல்லாம் வச்சா வேகாது. அடுப்பு நல்லா தகுதுன்னு எரியணும், அப்போ தான் மாவு எல்லாம் ஒரே மாதிரியே ஒரு பக்கமாக நல்லா சேர்ந்தாப்பில் வேகும். இல்லைன்னா ஒன்று வெந்து வேகாதே இருக்கும், அதனால் அடுப்பு நல்லா எரியட்டும். புட்டு வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்க. சூப்பர். பாருங்க பிடிச்சா அப்படி நிற்கணும், புட்டு நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம். எடுத்து உடனே கொட்டிடுவோம், இல்லைன்னா துணியில் ஒட்டி ஆறுனுச்சுன்னா அப்படி எடுத்து கொட்டிடலாம். இப்போ புட்டுக்கு தேங்காய் பாருங்கள், ஒரு அரை மூடி தேங்காய் திரி வச்சுருக்கேன், இந்த தேங்காயை சேர்த்துக்கலாம். தேங்காய் நிறையா போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் புட்டு. அது கூட நம்ம வறுத்து வச்ச எள்ளு, ஒரு 2-3 ஏலக்காயை தட்டி வச்சுருக்கேன் பாருங்கள், அதையும் போட்டுக்கலாம். இப்போ வந்து சர்க்கரை போடணும், நம்ம சர்க்கரை போடணும். இப்போ இதுக்கு எவ்வளோ சர்க்கரை தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். இந்த கரண்டியில் ஒரு கரண்டி போட்டிருக்கேன், 2 கரண்டி போட்டால் போதும், பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம், சரியாக இருக்கும். இப்போ கிண்டிக்குவோம். உப்பு ஏற்கனவே போட்டுட்டோம் இனிப்புக்கு, அது போதும், கரெக்டாக இருக்கும். இதே போதும், சூப்பராக நல்லாயிருக்கும் வாசம். இப்போ இது கூட கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்குவோம், ஏன்னா சாப்பிடும் போது பிள்ளைங்க தொண்டையை அடைக்கும், அதனால் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துனோமோ நல்லா பிடிச்சி சாப்பிடுவாங்க. நெய் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கணும், ஏன்னா சாப்பிடவும் பிள்ளைங்க நெஞ்சு தொண்டையை அடைக்கும். போதும். இது சாப்பிடும் போது செஞ்சிங்கன்னா எப்போதும் வாழைப்பழம் வாங்கி வச்சுக்கோங்க, வாழைப்பழம் வச்சுக்கிட்டு சாப்பிடுங்க. புட்டு ரெடி. இதை கூட அப்படியே நம்ம உருண்டை பிடிச்சி கொடுக்கலாம், கொழுக்கட்டை பிடிச்சி கொடுக்கலாம். நான் உருண்டை பிடிச்சி காட்டுறேன் பாருங்க, சூப்பராக இருக்கும். இது அள்ளி சாப்பிட முடியாது, பிள்ளைங்களுக்கு தெரியாது, ஸ்பூன் போட்டாலும் சாப்பிட தெரியாது. இப்படி பிடிச்சி கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, அழகாக சாப்பிடுவாங்க, சூப்பராக பாருங்கள், அழகாக இருக்கும். இதே வந்து கொழுக்கட்டை, இந்த பாருங்க சூப்பராக வரும், அவ்வளோதான். இந்த புழுங்கரிசினாலும் நீங்கள் பயப்படவே வேணாம், எது வேணாலும் செஞ்சு கொடுக்கலாம். இன்னொரு நாளைக்கு நான் இதிலே உப்புமா செய்வேன், அதை ஒரு நாளைக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். ரேஷன் புழுங்கரிசிலமா சுவையான புட்டு ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.